வணக்கம் மிஸ்டர் வெங்கடேசன். வணக்கம் சார். நமது பண்ணை பெயர் எங்கு அமைந்துள்ளது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சார், உழவு நாட்டு பண்ணை கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் லக்கூர் வில்லேஜில் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்குங்க சார். அதாவதுங்க, வெள்ளாடு அல்லது செம்மறி வளர்ப்பில் இந்த பசுந்தீவனங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாங்க சார். நம்மளே சொந்தமாக உற்பத்தி செய்யலாம், இதனால் பெருமளவு தீவன செலவும் நம்ம வந்து குறைக்க முடியுது. கண்டிப்பாங்க சார். இப்படி இந்த பசுந்தீவனத்தில் பார்த்தீங்கன்னா தானிய வகை இருக்குது, புல் வகை இருக்குது, பயிர் வகை இருக்குது, மர வகை இருக்குது. சரிங்களா, நாம் இன்றைக்கி இந்த மர வகையை பற்றி பார்ப்போம். ஓகேங்க சார். இந்த மர வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சுபாபுல் அல்லது சவுண்டல்னு சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்தது அகத்தி இருக்குது, கிளேரிசிடியா இருக்குது. மர வகையை பொறுத்தவரையிலையும் பெரும்பாலான பண்ணைகள் என்ன பண்ணுவாங்க, வரப்பு உரத்தில் தான் நடவு செய்வாங்க, உள்ளார வந்து பயிர் வகை தானிய வகை வேறு நடவு செய்வாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த சுபாபுல்ல வந்து முழுக்க முழுக்க நடவு செஞ்சுருக்கிறீங்க, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் இதை கேட்குறேன்னா, இதை விட கூடுதலான புரதம் வந்து அகத்திலையும் இருக்குது, கிளேரிசிடியாவிலையும் இருக்குது. நீங்கள் ஏன் சவுண்டில் தேர்வு செஞ்சீங்க? ஓகேங்க சார். ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு அகத்திக்கும் ஒரு கிளரிசீடியாவுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் சொல்லிடுறேங்க சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அகத்திக்கு வந்து நல்ல ஒரு புரதச்சத்து இருக்கலாங்க சார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து அதை வந்து நம்ம ஒரு வருஷம் 365 நாளும் நமக்கு தேவையான பசுந்தீவன உற்பத்தி அதில் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க சார். ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சார், கிளரிசீடியா அப்படிங்கிறது ஆடுகளுக்கு முழு நேர தீவனமாக பிரதானமாக கொடுக்க முடியுமானா, அந்தளவுக்கு ஆடு விரும்பி சாப்பிடாதுங்க சார், நானும் பார்த்துருக்கேன். அதனால் அதை தேர்வு பண்ணலைங்க சார். 36% வந்து இதில் வந்து மாவுச்சத்து இருக்குங்க சார், 25% வந்து புரதச்சத்து இருக்குங்க சார். அதனால் இந்த தீவனத்தை நான் தேர்வு பண்ணியிருக்கேங்க சார். ரெண்டாவது விஷயம், இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குங்க சார் இதை நான் தேர்வு பண்ணுறதுக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஆஸ் யூஷுவலாக எல்லாரும் பண்ணுற மாதிரியே சார், நானும் வந்து வேலி மேசால் தான் சார் நான் தேர்வு பண்ணி பயிர் பண்ணியிருந்த ஆடுகளுக்காக. அதில் ஒர் 35 சென்ட் மட்டும் பண்ணியிருந்தேங்க சார். அதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, மழையும் பெஞ்சு தண்ணியில் கிளிங்க சார், மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் தெரியல. ஆனால் ஒவ்வொரு குத்துலையும் வந்து ஏதோ ஒரு இடத்துல 1, 2, 3, 4 குத்து இந்த மாதிரி இறந்துகிட்டே போயிட்டே இருந்தது சார். அதை என்னால் நான் என்னென்னோ இயற்கை முறையாக பார்த்தேன், செயற்கை முறையாக பார்த்தா கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க சார். அப்போ தான் நினச்சேன், இந்த மாதிரி ஒரு புரதச்சத்து உள்ள தீவனம் கண்டிப்பாக ஆடுகளுக்கு அவசியம், இதுலேயும் கொட்டில் முறையில் வளர்க்கும்போது கண்டிப்பான ஒரு அவசியமான தீவனம், இதுலேயே இப்படி ஆகுது, இதில் நம்ம என்ன பண்ண முடியும்னு ஒரு பெரிய மனக்குழப்பத்தில் கொஞ்ச நாள் இருந்தேங்க சார். வேறு வழி இல்லாமல் அதை ரிமூவ் பண்ணிட்டேங்க சார், எடுத்துட்டேன், எல்லாமே வேற வழியில் எல்லாம் இறந்துட்டே போயிட்டே இருந்தது. அதுக்கு வேற என்ன மாற்றம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, சவுண்டல் நல்ல ஒரு பசுந்தீவனம் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுங்க சார். அதில் வந்து நம்ம வேலி மசால் மாதிரி இதை நம்மளால் கட் பண்ண முடியுமா, கட் பண்ணி எடுத்து ஈல்டு எடுக்க முடியுமான்னு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் சார் இதை நான் பயிர் பண்ணினேன். இன்றைக்கி 1 வருஷம் முடிஞ்சிது சார், எந்த பிரச்சனையும் இல்லை, வேலி மசால் மாதிரி தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அருமையான ஒரு ஈல்டு இருக்குங்க சார். சரிங்க. அதாவது 4 அடி 5 அடி உயரத்தில் நீங்கள் இதை கட் பண்ணும்போது நின்றுக்கிட்டே வெட்டலாம், இதனால் நமக்கு வந்து கஷ்டம் இருக்காது. ஓகே. இதை வந்து நம்ம குனிஞ்சி அறுக்கும்போது நமக்கு வந்து இது கஷ்டமாக இருக்காதா? தினசரியாக இருக்கும்போது, அதாவது 1 நாள் செய்கிறோம், 2 நாள் செய்கிறோம், இல்லை வாரத்தில் 1 நாள் செய்யும் போது இது தெரிஞ்சுக்கொள்ளாது, தினசரி நம்ம இதை வந்து கட் பண்ணிட்டு போகிறது ஒரு சிரமமாக இல்லையா? கண்டிப்பாங்க சார். சிரமம் அப்படிங்கிறதுலாம் நம்ம எந்த வேலையை செய்ய போனாலும் வாழ்க்கையில் சிரமம் இல்லாத வேலையே கிடையாதுங்க சார். ஒன்று. அடுத்த விஷயம், ஆடுகள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம், தினசரிக்கு அதுக்கு நம்ம உணவு கொடுத்தே தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால் வந்து தினசரி இதை குனிஞ்சி கட் பண்ணுறதால எந்த ஒரு கஷ்டமும் கிடையாதுங்க சார். அப்படி கஷ்டமாகவே இருந்தாலும் வேறு வழியில் இப்படி தான் கட் பண்ணி ஆகணும். சரிங்க. அதாவது நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, இதில் புரத சத்தும் மாவு சத்தும் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அதே நேரம் நம்ம வந்து எந்த அளவுக்கு மகசூல் எடுக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சத்துக்களை மட்டுமே பார்த்துட்டா போகிறதாவது, இது கூடுதலாக நம்ம மகசூல் வருமானம் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இது வந்து 1 ஏக்கருக்கு எத்தனை டன் வரும்? அதாவது 1 ஏக்கருக்கு வந்து நம்ம அரசாங்க முறைப்படி சொல்கிறது 40 டன் வரும்னு சொல்லியிருக்காங்க சார். அவங்க வந்து மர வகையாக வளர்த்து அது மர வகையை வெட்டி எடுக்கும்போது அந்த ஈல்டு சொல்லியிருக்காங்க சார். ஆனால் நான் வந்து இதை வேலி மசால் எப்படி நம்ம பயிர் பண்ணுறோமோ அதே மாதிரியான முறையில் தரையில் வந்து வளர வச்சு தரையோட 1.5 அடி கேப் விட்டு நான் கட் பண்ண போதுங்க சார். அவங்க சொல்லக்கூடிய அளவோட அதிக அளவில் 5 டன்னோ 4 டன்னோ 1 வருஷத்துக்கு என்னால் எடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க சார். நல்ல ஒரு ஈல்டு வந்துட்டு இருக்குங்க சார். 1 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நல்ல ஒரு ஈல்டு வந்துட்டு இருக்குங்க சார். 7 கட்டிங் பண்ணிவிட்டு அருமையான ஈல்டு வருதுங்க சார். சரிங்க. அதாவது வெள்ளாடோ செம்மறியாடோ நம்ம மேய்ச்சலுக்கு கொண்டு போகும்போது அதுக்கு குடற்புழு தாக்கம் அதிகமாகுது. காரணம் வந்து தரையிலேயே புல் இருக்குது, அந்த புல்லில் வந்து முட்டைகள் பல பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது, அது குடலுக்கு போயிட்டு அது புழுவாக மாறுது. நீங்கள் இதை வந்து தரையிலிருந்து கொஞ்சம் தூரம் தான் இடைவெளி விட்டு கட் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது இதிலிருந்து ஏதாவது முட்டைகள் ஆடுகளுக்கு போயிட்டு குடற்புழு தாக்கம் ஏற்படுத்தாதா? கண்டிப்பாங்க சார். இதில் வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு தாக்குதல்னால் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா தரையோட ஒரு புல் இருக்குதுன்னா தரையிலேருந்து 1 இன்ச்சோ இல்லை 3/4 இன்ச்சோ ஒரு 1.5 இன்ச்சுக்குள்ளே தான் சார் அந்த புல் தரையில் மேயக்கூடிய புல் இருக்கும். இது நம்ம அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 1.25 அடி குறையாமல் நம்ம விட்டு கட் பண்ணும்போது இதில் அந்த அளவுக்கு ஒரு குடல் புழு தாக்கம் புழு உள்ளே போகுமானா பர்சன்டேஜ் வைஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவுங்க சார். சரிங்க. அடுத்தது, இந்த சவுண்டல் போல் இருக்கிற தாவரத்தில் இந்த டாக்ஸின் அதிகமாக இருக்குது, எடுத்த உடனே கட் பண்ண உடனே போட்டால் ஆடுகளுக்கு வந்து மயக்கம் வரும், இல்லை ஒரு சிலர் வேறு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கருச்சிதைவு ஏற்படும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆடுகளும் விரும்பி சாப்பிடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த விரும்பி சாப்பிடாதுங்கிறது ஏற்றுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது கொஞ்சமாக சாப்பிடும்,
அதை நீங்கள் கொஞ்சம் உலர வைத்து போடும்போது அது விரும்பி அதிகமாகவே சாப்பிடும். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இதில் வந்து நீங்கள் கிளரி சீடியாவை எடுத்துக்கோங்க, அகத்தி எடுத்துக்கோங்க, அப்படியே பசு தீவனமாக கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடாது, நான் ஏற்றுக்கிறேன். இந்த தீவனத்தை நீங்கள் எந்த வகையான ஆடுகளை வேணாலும் அப்படியே பசு தீவனமாக கொடுங்க, அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடும். அப்படி சாப்பிடுங்கும்போது அதில் வந்து டாக்ஸின் இருக்குங்க சார், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த தீவனமே வெறுமனே ஒரு ஆடுகளுக்கு, சாப்பிடாமல் இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு வயிறு நம்புற அளவுக்கு நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த டாக்ஸின் பிரச்சனை வரும், வயிறு பூசம் வரும். அதனால தான் சார் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கோஃபோர் அண்டு வேறு எந்த ஒரு பசுந்தீவனம் இருக்கோ அது கூட இதை சேமாக கட் பண்ணி ஒரே நேரத்தில் தான் சார் ஷேஃப் கட் பண்ணி எல்லாம் கொடுக்குறேன். அதனால் அந்த டாக்ஸின் பிரச்சனை, வயிறு பூசம் பிரச்சனை ஒரு 99% வராதுங்க சார். ஒன்று ரெண்டு வரலாம், அந்த வந்தாலும் கூட சவுண்டல் சாப்பிட்டு வரக்கூடிய ஒரு டாக்ஸின் வயிறு பூசம் வந்துங்க ஆடு இறந்துலாம் போகாதுங்க. ஆடு ஆக்டிவாக இருக்கும், நார்மலாக இருக்கும், அப்படி நெளிஞ்சிட்டு போகும் வரும். ஒரு லிவர் டானிக்கு ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா ஒரு 3 hoursல் கம்பல்சரி சரியாயிடும் சார். சரிங்க, நீங்கள் ஏற்கனவே இதில் சொல்லிட்டீங்க புரத சத்தும் மாவு சத்தும் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி நம்ம இடத்துல வந்து நல்லா இது வளருது அப்படின்னு சொல்லிட்டு நிலம் முழுக்க இதையே போட்டுடுறாங்க, முழு நேர தீவனமாக இதை வந்து பயன்படுத்த முடியுமா? அதாங்க சார், நிலம் முழுக்க போடணுமானா ஆட்டு பண்ணையோ மாட்டு பண்ணையோ ஆரம்பிக்கிறவங்க ஒரே தீவனத்தை நிலம் முழுக்கமாக போடக்கூடாதுங்க. குறைஞ்சபட்சம் 3 தீவனமாவது இருக்கணும், புல் வகை ஒன்று, பயிர் வகை ஒன்று, மர வகை ஒன்று, கம்பல்சரி இருக்கணுங்க. இதை மட்டும் போடவே கூடாதுங்க. நமக்கு தேவையான அளவில் 1/3 இதை போடணும். சரிங்க, ஒருவேளை ஆட்டு பண்ணையை நடத்திக்கிட்டு இருக்காங்க, 3-4 வருஷம் கழித்து அவங்க இந்த தொழிலே வேணான்னு சொல்லி போகும்போது இதில் வந்து வேர் அந்த கட்டை இதெல்லாம் அதிகமாக பாஞ்சிடாதா? சார், இதில் முக்கியமான விஷயத்தை பார்க்கணும்னா, நான் ஆட்டு பண்ணி ஆரம்பிச்சுட்டேன், இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு கண்ணோட்டத்துக்கு போகிறாங்கன்னாவே அவங்களுக்கு லாஸ் எங்கெங்கேயே ஆரம்பிச்சிடும். ஃபார்ம்லேருந்து ஆட்டிலேருந்து எல்லா விஷயத்திலும் ஆரம்பிச்சிடும். அப்படி போகும்போது இந்த கட்டையை ரிமூவ் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுங்க, சிம்பிளான விஷயம். இது 1 இயர் முடிஞ்சிருச்சுங்க சார். 2 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமே வெறுமனே நம்ம டிராக்டரில் உள்ள சட்டி கலப்பை வந்து கட் பண்ணி எடுத்துனாவே ஈஸியாக எடுத்துடலாம், அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆட்டு பண்ணை ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு நம்ம மூடிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு யாரும் வர வேண்டாம். அப்படி வரக்கூடியவங்க ஒரு முழுமையான அனுபவத்தோடு, ஒரு 99% இல்லைனா ஒரு 75% அனுபவத்தோடு உள்ளே வந்தீங்கன்னா மூடாமல் அதை சிறப்பாக கொண்டு போகலாங்கிறது என்னோட கருத்து. இல்லைங்க, அதாவது இதிலிருந்து கொஞ்சம் வருமானத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வராங்க. வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அவங்க ஆட்டு பண்ணையை விட வேண்டிய கட்டாயத்துக்கு போகும்போது இந்த நிலத்தை வந்து சீர்திருத்தம் பண்ணுறது எளிமையாக அப்படிதான் நான் கேட்டேன். அதுவும் தவறான ஒரு நோக்கத்தில் கேட்கல. ஓகேங்க சார், நானும் அதை தவறான ஒரு நோக்கத்தில் அதை எடுக்கலைங்க சார். ஏன்னா இவ்வளோ 5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு 4 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அந்த லாஸை விட இதை ரிமூவ் பண்ணுறதுல ஒரு பெரிய சிக்கலே அவங்களுக்கு இருக்காது. அதாவது அந்த ஆட்டு பண்ணையை மூடாமல் கொண்டுட்டு போகிறது எப்படி அப்படிங்கிறத அவங்க பார்க்கணும்னா, பசுந்தீவனமும் பசுந்தீவனத்தில் உள்ள தீவனங்களை ஒரு 90% அவங்க உற்பத்தி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆடோட உடல் எடை வளர்ச்சி மட்டும்தான் குறையுமே தவிர மூடணுங்கிற அவசியம் வராது, கண்டிப்பாக நடத்த முடியும். சரிங்க, 1 ஏக்கருக்கு எத்தனை கிலோ விதை தேவைப்படுங்க? விதை வந்து பார்த்தீங்கன்னா சார், இதில் அப்படியே வந்து இது நடவு தான் சார் பண்ணணும், லைன் வைஸாக நான் ட்ரிப்பில் தான் நடவு பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணால் 1 ஏக்கருக்கு 5.5 கிலோ விதை தேவைப்படுங்க சார். என்ன இடைவெளின்னு சொல்ல முடியுங்களா? இடைவெளி வந்து சார் நான் ட்ரிப்பில் பண்ணியிருக்கேன், வரிசைக்கு வரிசை வந்து 3 அடி கேப் விட்டுருக்கேங்க சார். செடிக்கு செடி வந்து 2 அடி கேப்புங்க சார் ட்ரிப்பில் ஆஸ் யூஷுவலாக இருக்கிறது. அதில் வந்து ஒவ்வொரு ட்ரிப்லையும் வந்து நான் 4 ஊனியிருக்கேங்க சார், 4 இடத்துல. அதாவது ஒரு இடத்துல 5-5 விதை போட்டிருக்கேன் சார், இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5, 4 பக்கம் 4-5 20 விதை போடும்போது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 12-15 விதை கண்டிப்பாக முளைச்சிருங்க சார். அப்போது இந்த 2 அடி இடைவெளி அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு 1.5 அடியே குறைஞ்சி விடுங்க சார். ஏன்னா இதில் 4 இதை ஆவரேஜ் பண்ணி நம்ம ஊனும்போது ஒரு 1.5 அடி கேப்புக்கு வந்துடுங்க சார். இந்த பக்கமும் 3 அடி கேப்பில் நம்ம ஊனிருக்கிறது, அந்த புல்லுகள்லாம் வளர்ந்து ஒரு லெவலுக்கு வரும்போது ஒரு 2.75 அடி இல்லைன்னா 2.5 அடி அந்த கேப்பில் வந்துடுங்க சார். நம்ம தரையோடு கட் பண்ணும்போது இந்த மாதிரியான இடைவெளி அளவில் நடும்போது ஒரு நல்ல ஒரு ஈல்டும் வருதுங்க சார், நல்லாவே இருக்குங்க சார். விதைத்த அல்லது நடவு செஞ்ச 8வது நாளில் நம்ம வந்து இது கட் பண்ணலாம். இது வந்து சார் விதைச்ச 8வது நாள்லன்னா, அதாவது வந்து மெயினாக இதில் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிடுறேங்க சார். என்னென்னா விதை நேர்த்தி பண்ணுறதுலேருந்து இதை நான் அறுவடை கட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேங்க சார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து வேலி மசால் மாதிரி தான் சார், ஒரு 10 நிமிஷம் நல்லா சுடு தண்ணியாக வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் ஒரு 10 நிமிஷம் இந்த விதையை கொட்டி விட்டு திரும்ப அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு நல்ல ஒரு பச்சை தண்ணியில் ஒரு 24 மணி நேரம் ஊற வைக்கணுங்க சார். வேலி மசாலுக்கு இதுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, அதை 12 மணி நேரம் ஊற வச்சா போதும், இதை ஒரு 24 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சுன்னா அதில் ஒரு நல்ல ஒரு விதை வந்து முடிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி முடிச்சிடும். திரும்ப ஊனிங்கன்னா ஊனதுலேருந்து ஒரு 15 நாளைக்குள்ளே கண்டிப்பாக முளைப்புத்திறன் வந்துடுங்க சார். முளைப்புத்திறன் வந்துறதுலேருந்து மண்ணோட வளர்ச்சி தண்ணியோட வளர்ச்சியை பொறுத்து ஒரு 90 நாளில் இருந்து ஒரு 100 நாளைக்குள்ளே ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணலாங்க சார். அதுலேருந்து 2வது கட்டிங் வந்து ஆஸ்யூஷுவலாக ஒரு 50-45 நாளில் கட் பண்ணலாங்க சார். இது எப்படிங்க, குட்டைகள்லாம் விரும்பி சாப்பிடுதுங்களா, இந்த கட்டைகள்லாம் வந்து கழிக்காமல் சாப்பிடுதுங்களா, எப்படி? அதான் சார், சவுண்டலை பொறுத்தளவுக்கு நீங்கள் யாரை வேணாலும் எந்த இடம் வேணாலும் எடுத்துக்கோங்க, கொடுத்துக்கோங்க. குட்டியாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் நல்ல விருப்பமாக விரும்பி சாப்பிடுங்க சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிண்டு விரல் மொத்தம் உள்ள ஒரு கட்டையை எடுத்து கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட ஆடுகள் வந்து அதில் உள்ள மேல்பட்டையோட மேக்ஸிமம் ஒரு ஓரளவுக்கு சாப்பிட்ருங்க சார். அடி பகுதியில் உள்ள அந்த வெள்ளை கட்டை மட்டும்தான் சார் ஒதுக்கும்.
99% வந்து சாப்பிடுதுங்க, ஆட்டுக்கு சாப்பிட்டுருதுங்க. சரிங்க. அதாவது எந்த ஒரு தாவரத்துலேயும் ஒரு சில சாதகம் இருந்தால் ஒரு சில பாதகமும் இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பாங்க சார். அப்படி ஏதாவது இதில் பாதகம்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இதில் பாதகம் அப்படின்னாங்க சார், நம்மளாம் உருவாக்கிக்கிட்டால் தான் பாதகம் இருக்குது. அந்த பாதகத்தை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேளை நம்ம சவுண்டில் உற்பத்தி பண்ணிட்டோம், ஒரு போதுமான அதிக அளவில் நமக்கு அந்த தீவனம் உற்பத்தி இருக்குது அப்படிங்கும்போது, நம்ம ஆடுகளுக்கு பிரதான தீவனமாக ஒரு நாளைக்கு 3 நேர தீவனமாக இதை கொடுக்கக்கூடாதுங்க. கொடுத்தீங்கன்னா வயிறு பசம் வரும், அவ்வளோதாங்க, வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த தீவனத்து கூட கோஃபோரோ வேறு எந்த தீவனத்து கூட கலந்து கொடுக்கும்போது வயிறு பசமும் வராது, வேறு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நல்ல டேலி பண்ணி கொண்டு போயிடலாங்க சார். சரிங்க. அதாவது இந்த ஆட்டுப்பண்ணை தொடங்குறவங்கலாம் இப்போ விவசாயத்தில் போதிய மழை இல்லை, ஏதாவது ஒரு கம்மியான இடத்துல நம்ம வந்து தாவரத்தை தீவனத்தை உற்பத்தி செஞ்சு அதில் நம்ம போட்டுடலாம்னு சொல்லிட்டு தான் வராங்க. மழையினுடைய அளவு வந்து போதுமானது இல்லைன்னு சொல்லிட்டு, கிணத்துலேயும் தண்ணி இல்லை, போர்லேயும் தண்ணி இல்லை. இந்த சவுண்டலுக்கு எத்தனை நாளைக்கு ஒரு முறை நமக்கு வந்து தண்ணி விடணும் சார்? இது வந்து ஆரம்பத்தில் நடவு பண்ணும்போது ஒரு நடவு செஞ்சன்னைக்கு அதுலேருந்து 3வது நாள், அதுலேருந்து 5வது நாள், 7வது நாள் கொண்டு போகலாங்க சார். ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சி வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த மாதிரியான பயிர்கள் இருந்தால் ஒரு 15 நாள் கூட தண்ணி இல்லாமல் தாங்குவோம். ஆனால் தாங்கினாலும் அந்த வளர்ச்சி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஆசிஷில் ஒரு 10 நாள் இடைவெளியில் தண்ணி கம்பல்சரி வேணுங்க சார். ஆனால் தண்ணியே இல்லைனா கூட இறந்துலாம் போகாதுங்க, நல்லா வளர்ச்சி தாங்கக்கூடிய வளரக்கூடிய ஒரு புல் தான். இருந்தாலும் தண்ணி இருந்தாலும் நமக்கு தேவையான நமக்கு ஈல்டு எடுக்கலாங்க சார் அதில். சரிங்க. இப்போது அகத்தி எடுத்துக்கோங்க, முருங்கை எடுத்துக்கோங்க, வேலி மசாலா எடுத்துக்கோங்க, வருடத்தில் 365 நாள் நமக்கு சீரான வளர்ச்சி இருக்காது. அதில் வந்து புழு தாக்குதல், வண்டு, வளர்ச்சி குறைவு எல்லாமே இருக்கும். சவுண்டலில் அது போல் ஏதாவது இருக்குங்களா? சவுண்டலில் இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், டிசம்பர் ஜனவரி அந்த பனிக்காலங்களில் மட்டும் அசுவணி தாக்குதல் மட்டும்தாங்க, வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி வரக்கூடிய அசுவணி தாக்குதலுக்கு செயற்கை முறையிலையோ ரசாயன முறையிலையோ இல்லை இயற்கை முறையிலையோ ஒரு கம்மியான அளவுக்கு டோசேஜ் உள்ள மருந்தை ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா டோட்டலாக எல்லாமே இறந்து போங்க, அந்த பிரச்சனை இல்லை. மற்றபடியான இதில் பிரச்சனை அப்படின்னா 100% இல்லைங்க சார், நல்லாயிருக்கு. சரிங்க. அடுத்ததுங்க வெங்கடேசன், இந்த அளவுக்கு வளர்ந்ததை நீங்கள் அருவாள் கொண்டு அறுக்குறீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து இது கஷ்டமாக இல்லையா சார்? வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்பு ஒரு முழு நேர தொழில் இல்லை, விவசாயமும் செய்கிறோம், அது கூட அடிஷ்னலாக நாங்கள் ஆடு தான் வளர்க்குறோம் அப்படிங்கிறவங்களுக்கு, ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த தொழிலை பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி அருவாளால் அறுக்கும் முறையோட 50 ஆடுகள் தாயாடுகள் வச்சு வரைக்கும் வளர்க்கலாங்க சார். அதில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, ஈஸியாக அவங்க வந்து அறுத்து போடலாங்க சார், நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே எண்ணிக்கை கூடும்போது நான் லேபர் வச்சு தான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது வேணால் மாறுபடலாங்க சார். 50 ஆடு உள்ள வரைக்கும் ரெண்டு பேர் வந்து சொந்த ஆளாக கணவன் மனைவி பண்ண வச்சு தான் வந்து அவங்க அறுத்து போடுறாங்க அப்படின்னா, அது ஈஸியாக தான் சார் இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்க. இதில் ஏதாவது நீங்கள் இயற்கை உரம் அது போல் ஏதாவது நீங்கள் கொடுக்குறீங்களா, எப்படி? ஓகேங்க சார். இயற்கை உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எரு தான் சார், ஆக்சுவலாக ஆட்டுக்கு நம்ம கொடுத்த எரு தான் சார் கொடுத்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவர் பாருங்கள் சார், அந்த லைன்லாம் வந்து கட் பண்ணி முடித்ததால் அதில் வந்து எரு போட்டிருக்கேன் சார். இதே எரு தான் வந்து அப்படியே மேலாப்பாக தான் சார் போட்டிருக்கேன், அந்த லைன் வந்து கட் பண்ணி முடித்த உடனே அதில் போட்டிருக்கேங்க சார். அது வந்து ஒரு மாதமோ இல்லைனா 2 மாதமோ ஆன உடனே மண்ணில் வந்து மழை பெய்யா இல்லை தண்ணி விட அந்த சத்துக்களை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குங்க சார். சரிங்க. இதில் களை எடுக்கிறதுலாம் வந்து கஷ்டம் இல்லைங்களா? அதே சேம் தாங்க சார். இதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்பத்தில் முளைச்சி வரக்கூடிய டைமில் ஒரு 2 டைம் இதில் கம்பல்சரி களை எடுத்தாங்க சார். ஏன்னா இது கோஃபோரோ சூப்பர் நைப் மாதிரி டக்குன்னு வளர்ச்சி வராதுங்க சார். கரெக்ட். மண்ணில் வந்து ஒரு களை இல்லாத மண்ணாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் களை அதிகம் வரக்கூடிய மண்ணாக இருந்தாலும் 2 டைம் இதில் கம்பல்சரி களை எடுக்கணுங்க சார். ஒரு அறுப்பு வரைக்கும் நீங்கள் ஒரு 3 அடியோ இல்லை 3.5 அடியோ வளர்ச்சி கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த அளவுக்கு, அதுக்கப்புறம் நெயல் காத்துக்குங்க சார். அதில் வந்து ஒரு பல்லாண்டு களைகள் தான் வருமே தவிர ஆஸ்யூஷுவலாக எப்பயும் வரக்கூடிய களைகள் வராது சார். இது போல் அருவு இந்த மாதிரி உள்ளது தான். இதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆச்சுன்னா மழை நாளில் அந்த அருவு வர முடியாது சார், இறந்து போயிடும். அதாவதுங்க வெங்கடேசன், இந்த கொட்டில் முறையில் ஆடு வளர்க்கும் போது நம்ம நிறைய தீவனங்களை வந்து சாஃப் கட் பண்ணி போடும்போது அதில் நிறைய எரு நமக்கு வரும். ஓகேங்க சார். அந்த எருவுலேயே வந்து யூரின் கலந்து வர்றது மிகச்சிறந்த எரு. அதை பெரும்பாலும் எல்லாரும் வெளியில் தான் விற்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார்? என்னை பொறுத்தளவுக்கு வந்து இந்த ஆடு வளர்ப்பின ஆரம்பித்ததுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்குங்க. அந்த 2 காரணத்தை சொல்லிடுறேன். 2 காரணத்தில் ஃபஸ்ட்டு காரணம், கொட்டில் முறை ஆடு தேர்வு பண்ணுறதுக்கு உண்டான காரணமே வந்து நம்ம எருவு வேஸ்ட் ஆகாத நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்கு முதல்ல கொட்டில் முறையை தேர்வு பண்ணேன். 2வது வந்து ஆடு வளர்ப்பு தேர்வு பண்ணுறதுக்கு அந்த 2வது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு எரு முக்கியமாக வந்து நம்ம வயலுக்கு இயற்கையான முறையில் கொடுக்கணும், அது சத்தான எருவுகளை கொடுக்கணும். மெயினான விஷயம் வெளியிலேருந்து வாங்கக்கூடாது, வாங்கக்கூடிய எருவுகளில் களைகள் அதிகமாக வரும்.
அதாவது நம்ம சொந்த எருவாக இருந்தாலும் சரி மேய்ச்சல் முறைக்கு போயிட்டு வரக்கூடிய ஆடுகளுக்கு களைகள் அதிகமாக இருக்குது. அப்படி களைகளோட அந்த எருவுகளை போடும்போது களைகளும் அதிகமாக மண்ணில் வந்துடும், அந்த எருகளில் இருந்து அந்த விதை முளைச்சி வரும்போதே அதில் உள்ள சத்துக்களை எடுத்துகிட்டு வந்துடும் வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் மண்ணுக்கு கிடைக்காது. அதனால் பண்ணையாளர்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, எருவு விற்கிறத ஒரு பிஸ்னஸாக பார்க்கவே தேவையில்லை, அது பார்க்கவே கூடாது. மெயினான விஷயம் ஒரு அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா தான் போகணும். எப்படின்னா நம்ம லேண்டுக்கு போதும், இதுக்கப்புறம் வேணால் நம்ம சேல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு தாங்க போகணும். அந்த எருவை வந்து கிடைக்கக்கூடிய எருவுகளை பசுந்தீவனம் எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுட்டு அதை வளர்த்தாங்கனாவே முடிஞ்ச அளவுக்கு அதில் வந்து நம்ம ஈல்டு எடுத்துட முடியும். இதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா உள்ள நிலத்துக்கு நம்ம வேணா எருவு யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கெல்லாம் போதும், இதை மீறி எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குங்கிறவங்க சேல் பண்ணலாங்க. ஆனால் பசுந்தீவனத்துக்கு கம்பல்சரி இயற்கையான முறையில் உள்ள எருவு வேணும். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும், வளர்ச்சி நல்லா சீராக இருக்கும். இதையும் தாண்டி நண்பர்களுக்கு வேற ஏதாவது நீங்கள் சொல்ல வரீங்களா? இதையும் தாண்டி நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம், இதில் வந்து உங்களுக்கு சீரான வளர்ச்சி எடுக்க முடியுதுங்களா? கண்டிப்பாக. இப்போது உதாரணத்துக்கு சூப்பர் நேப்பியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி விட விட யூரியா இல்லை உரம் இல்லை இயற்கை உரம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நல்ல வளர்ச்சி வரும். ஓகேங்க சார். ஸோ இதில் அந்தளவுக்கு உற்பத்தி திறன் எப்படி இருக்குது? அதாவது சார், வேலி மசால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சல்லி வேர் அப்படிங்கிற ஒரு வேர் மட்டும்தான் சார் இருக்கும், அதனால் அது ஒரு வளர்ச்சி வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஆணி வேறு இந்த செடிக்கு இருக்குங்க சார். என்னை பொறுத்தளவுக்கு இது ஊனி இப்போ 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு சார், 7 கட்டிங் இதோட முடிச்சிட்டேன், வளர்ச்சியில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க சார். அப்படி இருக்கும்போது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம மாட்டு எருவோ கண்டிப்பாக அது கம்பல்சரி கொடுக்கணுங்க. கொடுத்ததுலேருந்து ஒரு 30 நாள் இல்லைனா ஒரு 60 நாளுக்கு அப்புறம் தான் அது வேறு எடுக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான ரேஷியோவில் நீ கொடுத்துட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக அது வளர்ச்சி நல்லாவே இருக்கும், ஈஸியாக நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லதுங்க சார். சரிங்க. இப்போ ஆடுகளுக்கு கோஃபோரையும் அந்த சவுண்டலையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சவுண்டில் தான் அது விரும்பி உண்ணும். நீங்கள் எப்படி கலந்து கட் பண்ணி போடுறீங்களா இல்லை தனித்தனியாக போடுறீங்களா? சார் ரெண்டுமே நான் கம்பல்சரி கலந்து தான் சார் ரெண்டு வேலையும் போடுறேன். அதனால் ஆடுகள்லாம் எவ்வளோ ஒரு முயற்சி பண்ணாலும் ஒரு தீவனத்தை ஒதுக்கிட்டு ஒரு தீவனத்தை எடுக்க முடியாது. காரணம் என்னென்னா 10 ஆடு சாப்பிடும்போது 10 ஆடுகளுக்கும் நமக்கு தீவனம் கிடைக்குதா அப்படின்னு தான் பார்க்கமே தவிர அதில் கோஃபோர் கிடைக்குதா சவுண்டல் கிடைக்குதா நான் அதெல்லாம் பார்க்க முடியாது. அடித்து பிடிச்சி ரெண்டு தீவனம் கலந்து தாங்க அதை சாப்பிடும், ரெண்டுமே ஈக்குவலாக தான் சார் சாப்பிடும், மிச்சமே வைக்காது. சரிங்க வெங்கடேசன், நம்மளோட நிறைய விஷயங்களை நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றிங்க. தேங்க்யூ சார்.